வணக்கம். டிடிடிவியின் மனத்தியாள செய்திகள். யாழ்ப்பாணம் மாவட்டம் உட்பட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உதவித்தொகையினை பெறுகின்ற அங்கவீனர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா, சமூக சேவைகள் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் எஸ் பி திசாநாயக்கவிடம் வலியுறுத்தியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள செயலாளர் நாயகம் அவர்கள், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 6,491 அங்கவீனவர்கள் உதவித்தொகைகளை பெறும் தகுதி கொண்ட நிலையில் இருக்கும்போது இவர்களில் 2010 பேருக்கு மாத்திரமே உதவித்தொகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் கடந்த கால யுத்தம் காரணமாக அங்கவீனமானவர்கள் மிக அதிக அளவில் வாழ்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் புதிய அணுகுமுறைகள் கையாளப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க தெரிவித்தார். கொழும்பில் அமைந்துள்ள தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் நல்லிணக்கத்திற்குமான அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், தேசிய வேலை திட்டத்தை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுக்க தற்போதைய அரசாங்கம் சிறந்த முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகின்றது. நாட்டில் கடந்த 3 காலமாக புறையோடி போயிருந்த யுத்தம் மீண்டும் ஒருமுறை ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட மாட்டாது எனவும் தெரிவித்தார். தெகிமலை கவுடானா வீதியில் உள்ள வீடொன்றில் இருந்து 4 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. மின்சாரம் தாக்கியதில் இவர்கள் நால்வரும் உயிரிழந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பெண்கள் உள்ளிட்ட 4 பேரின் சடலங்களே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன. அடையாளம் காண முடியாத அளவிற்கு உடல்கள் கருகி இருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் கூறுகின்றது. இன்று காலை 10 அளவில் தெகிவலை போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி குறித்த சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.